ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு விளாக்ல வந்து மீட் பண்ணுறோம். இந்த விளாக் வந்து நான் ஊரில் இருக்கும் போதே வந்து எடுத்த விளாக் தான். அம்மாவுக்காக வந்து நான் வச்சு கொடுத்த மீன் குழம்பு ரெசிபியை தான் வந்து நான் உங்களுக்கு இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விளாக் வந்து ஊர்லேருந்து கிளம்புறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி எடுத்தது தான். ரொம்ப நாளாக வந்து விளாக் போடவே இல்லை. இங்கே வந்ததுலேருந்தே வெதர் சேஞ்ச் ஆகிறனால பிள்ளைகளுக்கு அப்புறம் எனக்கும் மாற்றி மாற்றி முடியாமல் இருந்தனால என்னால் விளாகே எடுக்க முடியல. எடுத்த விளாகையும் நல்லா எடிட் பண்ணி போட முடியல. கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிட்டு வருது. சரி, இந்த விளாகை வந்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த விளாகை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் சிக்கோட 100 days அந்த செலிப்ரேஷனும் இந்த விளாக் எடுக்கிறப்ப தான் வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அதையும் வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு 3 kilo வந்து ஃபிஷ்ஷு. இதில் வந்து பொரிக்கிறதுக்கு அப்புறம் குழம்புக்குன்னு தனித்தனியாக பிரிச்சுட்டு அதில் வந்து என்னென்ன மசாலா சேர்க்குறேன் அப்படின்றது வந்து நான் வந்து பொறுமையாக வந்து இந்த விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். இது வந்து நம்ம கடையில் வாங்குகிற மசாலா தான். நான் வந்து அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஃபிஷில் வந்து கொஞ்சம் புளி டேஸ்ட் வந்து சேர்த்துருப்பாங்க. அது சில பேர்த்துக்கு பிடிக்கும், சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா போட்டு நல்லா பிரட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறம் வந்து சோம்பு இதெல்லாம் அரைச்சி வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ஆயிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வைங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட அடிஷ்னலாக வந்து ஃப்ளார்லாம் சேர்க்கணும்னா அவசியம் இல்லை. அப்படி வேணும்னா நீங்கள் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருக்கா உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்துச்சின்னா இதுவே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் வந்து மீன் குழம்புக்கு வந்து எப்பயுமே மீனை வந்து மொதல் மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அந்த உப்பு பிடிச்சிருந்தா தான் மீனில் வந்து குழம்புல போட்டு கொதிச்சு வரும்போது அந்த மீனில் உப்போடு இருக்க டேஸ்ட்டு தான் ரொம்ப நம்மளுக்கு வந்து மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டை வந்து நிறையா அதிகரிக்கும். நாங்கள் வந்து ஊர்லேருந்து வந்ததுலேருந்து சரி எங்களோட ஃபேமிலியை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிள்ளைகளும் மிஸ் பண்ணிவிட்டு அதனாலே வந்து ஏக்கத்துலேயே ஃபீவர் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பேலன்ஸ் ஆகி வருது. நீங்கள் எப்படிலாம் உங்கள் ஃபேமிலியை மிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இந்த தடவை. போனதும் தெரில, வந்ததும் தெரில. 1 month அப்படியே வந்து டக் டக் டக்குன்னு ஓடிடுச்சு. நீங்கள் வந்து உங்கள் அம்மாவுக்கு என்னென்ன ஃபுட்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்றதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நல்லா வந்து ஊற வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து மீன் குழம்புக்கு வந்து சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எப்பயும் போல் சீரகம், வெந்தயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. பதங்குற நேரத்தில் வந்து நான் வந்து தக்காளியை கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கிட்டுருக்கேன். தக்காளி புளியை விட வந்து தக்காளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மீன் குழம்புல சேர்த்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புளியோட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளியோட அளவு வந்து கூட்டிக்கோங்க. அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து தெரியும். இப்போ வந்து
வந்து வெங்காயம் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து டைம் எடுத்து வந்து நல்லா பொறுமையாக வதக்கி அந்த இதை நல்லா மசிய வதக்கி எல்லாம் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து மீன் குழம்பு வரும். அதே மாதிரி புளி தண்ணியை வந்து கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கி முடிச்சுட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ வந்து புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி எண்ணெயிலேயே என்ன பண்ணுறீங்கன்னா மசாலாத்தூள் வந்து அந்த புளி தண்ணியில் போடாமல் இதில் போட்டு நல்லா எண்ணெயோட எண்ணெயாக வதக்கும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த புளி தண்ணியை ஊற்றினப்புறம் வந்து நல்லா கொதிச்சு அந்த மசால் வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ரெண்டாவதாக வந்து நீங்கள் வந்து தேங்காய் ஊற்றுங்க. முதலே வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஊற்றினா வந்து அவ்வளோவா வந்து டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு சைடு வந்து மீனை வந்து பொரிச்சிடுவோம், டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனை வந்து ஒரு சைடு வந்து நான் வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி என்னோட வீடியோவில் வந்து மீனோட ரெசிபி அப்புறம் வந்து மீன் குழம்பு ரெசிபி எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் வந்து இவ்வளோ பொறுமையாக வந்து ஒவ்வொன்றா வந்து நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன், டக்கு டக்குன்னு இதெல்லாம் போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். இந்த விளாக்கில் வந்து நான் பொறுமையாக ஒவ்வொன்றா வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தேங்காயில் வந்து வெங்காயம் அப்புறம் சோம்பு வச்சு நல்லா அரைச்சிருங்க மீன் குழம்புக்கு ஊற்றுறதுல. தெரியும் அந்த குழம்புல வந்து அப்படி எண்ணெய் பிரிஞ்சிருக்க நேரத்தில் வந்து நான் தேங்காய் ஊற்றிருப்பேன். அப்புறம் வந்து மிக்ஸி ஜார் வந்து கழுவி அதிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து நல்லா கொதிச்சு பொங்கி வரும், பொங்கி அப்படியே எண்ணெயெலாம் பிரியும். அப்போ தான் வந்து நீங்கள் மீனை போடணும். மீனை போட்டு ஒரு 10 அல்லது 7 நிமிஷத்தில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். நான் வந்து பொரிச்ச மீனையும் எடுத்து தனியாக வச்சுட்டு ஒரு சைடு அந்த வேலை நடக்குது, ஒரு சைடு இந்த வேலை நடக்குது. கண்டிப்பாக இந்த மீன் குழம்பையும் மீன் ஃப்ரையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் எனக்கு வந்து சொல்லுங்கள். அதோடு வந்து 100 டே வந்து சிக்குக்கு வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம். அதையும் வந்து இந்த வீடியோ கிளிப்ஸோடு நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன், அதையும் பாருங்கள். நாளுக்கு அப்புறம் வந்து நான் இந்த விளாக் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு வந்து நான் இனி வந்து கண்டினியூவாக வந்து விளாக் போடுவேன். நீங்கள் அடுத்தடுத்த விளாக் வந்து நம்ம பார்ப்போம். அதோட நானே கிளம்புறேன். பை பை. அஸ்லாம் வலைக்கம். நெக்ஸ்ட் விளாகில் பார்ப்போம்.